சிவன் கொடுத்த வரம், இது வாத நாராயணன் இலை. இதை பாருங்க, இது எல்லாமே வாத நாராயண இலைய நான் வந்து நல்லா அலசி ஒரு கூடையில வச்சிருக்கேன். இந்த கூடை தெரிஞ்சு பாருங்க. இப்ப இந்த வாத நாராயண இலைய இதோ பாருங்க, நல்ல கொழுந்த ஒரு இலையோட காட்டுறேன். இந்த உரல்ல போட்டு நான் தாங்க இடிச்சேன். இப்ப சாறு பதத்துக்கு தயாராகிவிட்டது. இப்ப இது சாறு பதத்துக்கு தயாராயிடுச்சு. இத நல்லா புழிஞ்சி ஒரு லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்து அதன் கூட ஒரு லிட்டர் அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி சுக்கு, மிளகு, திப்பிலி வகைக்கு 40 கிராம், வெண்கடுகு 10 கிராம், பூண்டு 200 கிராம் இவைகளை பொடித்து அரைத்து இதனோட கலந்து நீர் சுண்ட காய்ச்சி. ஏன்னா நான் இதுவரைக்கும் காய்ச்சி எடுத்தது தான் உங்களுக்கு பதிவாக போட்டிருக்கேன். இந்த முறை அதை இடிக்கிற பகுதி, அதை தயாரிக்கிறது தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை பாருங்க, பூண்டு, சுக்கு, மிளகு எல்லாமே பொடியாக தயாராகிட்டு இருக்கு. இதை பாருங்க, ஜலிச்சு எடுத்து ரெடி பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, நாம் இதுவரைக்கும் கொதிக்க வச்சது, நீர் சுண்ட வச்சது தான் காட்டினேன். இப்போ இலையோட உரலை இடிக்கிற அந்த நேச்சுரல், அதாவது இயற்கை தனத்தை தான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இந்த லேகியம், வாத நாராயண லேகியம் இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருவோம். இந்த லேகியம் கைவலி, கால்வலி, முட்டு வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, நரம்பு இசைவு, கை நடுக்கம், கால் நடுக்கம், வாய் கோணல் எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடியது. நீங்களும் தயாரித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வாத நாராயண இலைச்சாறு எடுத்து இந்த வாத நாராயண லேகியம் சாப்பிட்றது. வாதம், மனிதனுடைய அளவு 3 விதம், வாதம், பித்தம், கபம். அதாவது வாதம், பித்தம், சிலேத்துமம். அதில் முதலில் வருவது வாதம். அந்த வாதத்தை சரி செய்யக்கூடியது தான் இந்த வாத நாராயண லேகியமாக இருந்தாலும் தைலமாக இருந்தாலும். நல்லது செய்வதே வெற்றி, ஆரோக்கியம் தருவதே பக்தி, மகா துரை.